بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم. என் பேர் தினேஷ்குமார். முன்னாடி தினேஷ்குமார்னு இருந்தது, இப்போ வந்து என்னன்னா நான் இஸ்லாத்துக்கு, இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஏதோ முன்னாடி எல்லாம் எல்லா தொழுகைக்கு போகிறாங்க, அஞ்சு வேளை தொழுகன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நோம்புன்னு சொல்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாளடைவில் என்னடா எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, இந்த பக்கம் முஸ்லீம் அஞ்சு வேளை தொழுக பண்ணுறாங்க, நம்ம இங்கே ஒரே ஒரு இறைவன் தான் சொல்கிறாங்க, இங்கே ஆயிரம் கடவுள் இருக்காங்க, ஆனால் இப்படி எந்த சாமி எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. என்னுடைய நண்பர் டிஎன்டிஜே அமைப்பில் உறுப்பினராக இருக்கார். அவர் வந்து குரான் கொடுத்தாரு. குரான் கொடுத்தவங்க படித்து பார்த்தேன். படிக்கும்போது இறைவன் ஒருவன் நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சொன்னதை எனக்கு புரியல. அப்புறம் ஒரு ஒரு வார்த்தைக்கு எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த விஷயத்துக்கு இது ஒரு நல் ஒழுக்கமான விஷயம் இஸ்லாத்தில் இருக்குன்றது வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சது. இப்போ வந்து நன்மை தீமை, நம்ம என்ன நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம் நமக்கு புரியாமல் இருக்கும். எது பண்ணுறோம் எது செய்கிறோம் எது யார் கொடுக்க போகிறா தானே, நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக டப்பு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படி யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்துட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்து மதத்தில் எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஆனால் குரானில் வந்து நீ என்ன பண்ணுற என்ன பண்ணால் உனக்கு என்ன தண்டனை, நீ என்ன நன்மை செஞ்சால் உன மறும நாளில் உனக்கு வந்து சொர்க்கம், நீ என்ன தப்பு செஞ்சால் எதுக்கு நரகம் அப்படின்னு படித்து பார்க்க பார்க்க எனக்கு வந்து இஸ்லாத்தில் ஒரு ஈர்ப்பு வந்தது. ஈர்ப்பு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த தொழுகிறதை பற்றி சொல்கிறது, நோன்பு பற்றி சொல்கிறது, குரானுடைய வசனத்தை வந்து தெளிவாக சொல்கிறது, இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் அறிவியல் ரீதியாக எடுத்தால் கூட குரான் மேட்ச் ஆகுது. இந்து மதத்தை நான் தப்பாக பேசலை, பட் என்னன்னா இந்து மதத்தில் எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா அதுக்கு ஆதாரம் இருக்காது, பட் குரானில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுக்கு ஆதாரம் இருக்கும். அது ரொம்ப ஈர்த்தது எனக்கு. சரி இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு ஆனால் நமக்கு தெரியாமையே ஈமான் நம்ம கிட்ட இருக்கு, அது அல்லாஹ்வுத்தால நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து நான் உணர்ந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அதான் என்னுடைய இஸ்லாத்தை ஈர்த்த முக்கியமான விஷயம் வந்து குரான் மூலயமா நிறைய பயான் கூட நான் பார்த்தேன். பயான் தொழுகைகள், நல் விஷயங்கள், நல்ல ஒழுக்கமான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் எல்லாமே வந்து குரான்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படிப்பு சொல்கிறத விட படிப்பு, அதுக்கடுத்தது வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்துருக்காரு. இதான் எனக்கு ஈர்த்தது. அதனால தான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கு. என்னுடைய வீட்டில் வந்து அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. நீ இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் நான் செத்து போயிட்டேன்னா யாரா வந்து இது பண்ணுறது, என்னடா எப்படி பண்ணுற, வேண்டாண்டா விட்டுறா, எப்படி இருந்தாலும் குரானில் என்ன சொல்கிற தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற இதை கூட நான் படித்தேன். என்னுடைய தாய்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், பட் அதுலேயும் விளக்கம் கொடுத்துருக்காங்க குரானில். என்னுடைய தாய் வந்து இஸ்லாத்தை மார்க்கத்தை ஏற்றுக்க சம்மதிக்கலைன்னா தாயை வந்து மதிக்கக்கூடாது, ஒதுக்கணும் அப்படின்றது இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீ பண்ணணும், பட் உன்னுடைய விஷயம் அல்ல, ஒருவன் இறைவன் ஒருவனே, அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வைக்கணும். ஆனால் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மாதிரியும் நம்ம கொடுக்கணும், பட் அவங்களும் கூடிய விரைவில் வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அவங்களும் நான் வருவாங்க. இந்து நண்பர்களும் நிறைய பேர் என்னை வந்து பல விதமாக கஷ்டப்படுத்தினாங்க. சரி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்த பிறகு எல்லாம் மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை, என்ன மாதிரி மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு முன்னாடி இருந்த தினேஷ்குமார் இப்போ இருக்கிற உம்மருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அஞ்சு வேளை தொழுக நான் அஞ்சு 4:30 நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இப்போ குரான் படித்த பிறகு 4:30 எழுந்து உழு பண்ண டிஎன்டிஜே ஜமாத் உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி காலையில் இருந்து தொழுகையோட நேரங்கள் சொல்லி கொடுத்ததால அதை நான் 4:30 எழுந்து தொழுகும் போது எனக்குள்ள ஒரு நிறைய மனமாற்றம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, அல்லாஹ்வுத்தால நிறைய மாற்றங்கள் ஆகிட்டு இருக்கு. அது குரானுடைய வார்த்தைகளை நான் எடுத்துக்கிறேன். அஞ்சு வேளை தொழுகன்னா அஞ்சு வேளை தொழுக அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போது குரானுடைய வசனத்தை ஏற்றுக்கும் போது எனக்குள்ளே சில மாற்றங்கள் வருது. அது என்ன அறியாமல் நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேன். மாற்றங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா நல்ல விஷயத்த சொல்லணும். இஸ்லாத்தை இன்னும் நம்ம தெரியாத அறியாத மக்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்குள்ள ஒரு
அந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம், ஒரு கல்வி, அறிவுபூர்வமான விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், எது நல்லது எது கெட்டது, தர்மம் பண்றது. நீ இவ்வளவு சம்பாதிக்கிறன்னா ஒரு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணலாம், அது ஒரு விஷயம் வந்து கத்துக்கலாம். மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், குடும்பத்தார்கிட்ட எப்படி இருக்கணும், நண்பர்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எங்க என்னென்ன செய்யணும், எல்லா விஷயமும். உச்சத்துக்கு போனாலும் அந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய வார்த்தைகள் கூட வருது. அந்த நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார், அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒரு குண்டூசி அளவு கூட வாழலையன்ற வருத்தம் நமக்கு இருக்கு. அவரை விட நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. பட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க இருந்த அந்த தொழுகைகள், அந்த பொறுமை, ஒரு ஒரு கருணை, கோபப்படாம எடுத்து சொல்ற விஷயம் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறத அப்போ நம்மளும் அதை எடுத்து நம்மளும் பண்ணலாமே, தப்பில்லையே அப்படின்ற ஒரு ஒரு அதனாலதான் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பட் எல்லாரும் மற்றவங்க கிட்ட நான் குர்ஆனை பத்தி சொல்றேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்களும் ஏத்துக்கன்னு வலுக்கட்டாயம் நான் வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ண மாட்டேன். அல்லாஹ்வுத்தால இறைவனோட நாட்டம் இருக்கணும்ன்றாங்க. அதுலயும் இறைவனோட நாட்டம் இருந்தால் தான் அந்த ஈமான் உள்ள இருக்கும். ஈமான் உள்ள இருந்தால் தான் அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்ம எடுத்து வாழ்க்கைக்கு படிப்பாய் உபயோகிக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா முயற்சி பண்ணலாம், முயற்சி சொல்லலாம். நம்ம இஸ்லாத்து நீங்க வாங்க, நல்ல விஷயங்கள் இருக்கு, 5 வேளை தொழுகை இருக்கு, இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். அது நம்மளுடைய ஒரு நல்ல நல்ல நண்பராக இருக்கும்போது நம்ம அதை அவருக்கு சொல்லலாம். சொல்லி அவருக்கு புரிய வச்சு காலப்போக்கில் அவரும் குர்ஆனை படிச்சு என்ன மாதிரி அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம்.